ஒரு சாமியாருடைய பெரிய ஆசிரமம், சரி, பிரம்மச்சாரி அவர். அவர்கிட்ட ஒரு 10-50 சிஷிய பிள்ளை இருக்காங்க, 50 பேரும் பிரம்மச்சாரி. எவனும் கல்யாணம் பண்ணாதவன். இதுல என்ன அவங்களுக்கு போறேன்னா, ஆம்பளை ஆளா இருக்க, அவங்களே சமைக்கணும், அவங்களே சாப்பிடணும், அவங்களே கூட்டி விடணும், சுத்தம் பண்ணணும், பாத்திரம் விளக்கணும், இது இம்சியா இருக்கு. சரி, சிஷியங்கள்லாம் சேர்ந்து குருநாதர்கிட்ட கேட்டாங்களா, குருநாதா, எல்லா வேலையும் நம்மளே பார்க்க கஷ்டமா இருக்கு, இந்த வேலை கூட்டி பிறக்க சமைக்கிறதுக்கு ஒரு பொம்பளை ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே. அப்பதான் குருநாதர் சொல்லியிருக்காட்டே, இது பிரம்மச்சாரி வாழ்ற இடம், பொம்பளை ஆள் இங்க இருக்க கூடாது. ஏங்க வேலை பார்க்கத்தானே? அப்பதான் அவர் சொன்னார், வேலை பார்க்கத்தான், நீங்க வேலை பார்த்துருவீங்கிறதுக்காகத்தான் நான் வேண்டாம்ங்கிறேன் குரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க சொன்னாங்களா, சின்ன பிள்ளைய வச்சா தானே தப்பு, ஒரு கிழவியா பார்த்து வச்சுக்கிறோமே, அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படிங்கும் போது, அப்ப சொன்னார், அப்படியா, சரி, இதை பத்தி நாளைக்கு நான் உங்களுக்கு முடிவு சொல்றேன் அப்படின்னு சிஷியங்களுக்கு போறான். ராத்திரி சாப்பாட்டுல உப்பு அதிகமா அள்ளி போட்டு சாப்பிட வச்சுட்டார், தின்னுட்டாங்க. உப்ப தின்னவே தண்ணி குடிக்கணும்ல, ராத்திரி எல்லா சிஷியங்களையும் ஒரே வீட்டுக்குள்ள விட்டு பூட்டி விட்டு உள்ள தண்ணியும் வைக்கல, சரி, பூட்டி விட்டு போயிட்டார் குருநாதர். சாமத்துல அம்புட்டு பயலுக்கு மண்ணை இழுக்கு பிடிச்சி இழுக்குது, நாக்கு வரலுதுங்கிறாங்க. தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா உள்ள தண்ணியே இல்லை. இந்த வாச தெளிக்கிறதுக்கு ஒரு வாளியில சாணிய போட்டு அந்த சாணியில தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்காங்க, அது ஒரு மூலையில இருந்திருக்கு. சரி, அப்படியே வெறிச்சு வெறிச்சு பார்த்தாங்க ஒவ்வொருத்தன. கதவை தட்டி பார்த்தாங்க, திறக்க ஆளுல பூட்டி விட்டு போயிட்டாங்க. என்னடா பண்றதுன்னு பார்த்தேன், ஒருத்தன் சாணி தண்ணி லேசா தெளிஞ்சு மேலால இருந்துச்சு. சரி, பாவம் இல்ல, தாகத்துக்கு என்ன இருக்கு, பைய ரெண்டு கை அதுல அள்ளி தொண்டையை நினைச்சிட்டு படுத்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்த எந்திரிச்சு பார்த்தேன், தண்ணி இல்ல, தவிக்குது, கண்ணை கட்டுது, பார்த்தேன் லேச சாணி தண்ணி தெளிஞ்சிருக்கு, ரெண்டு கை அள்ளி குடிச்சான், படுத்துட்டேன். விடிய வரைக்கும் ஆள் ஆளு குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. காலையில குருநாதர் வந்து கதவை திறந்தார், கடுப்பாயிட்டாங்க. என்ன குருநாதா, நீங்க அவரை பூட்டி விட்டு போயிட்டீங்க, தண்ணி தாகம் தாங்க முடியல தெரியுமா அப்படின்னாரு. அப்படியாடா, சரி இருக்கட்டும், அப்படி போய் எட்டி பார்த்தார்ல, வாசத்தெளிக்க சாணி வச்சிருந்ததுல சட்டி, அதுல சுத்தமா தண்ணி இல்ல, வெறும் சாணி தான் இருந்திருக்கு, ஊற வச்ச தண்ணியே இல்லை. எங்கடா இங்க இருந்த சாணியில இருந்த தண்ணியவே காணும் அப்படின்னாரா. வேற என்ன பண்றது, வழி இல்லை, ராத்திரி பூட்டிட்டு போயிட்டீங்க, தண்ணி தாகம் அடக்க முடியல எங்கனால, சாணி தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடிச்சு விட்டோம் அப்படின்னாரா. அப்பதான் சொல்லியிருக்காரு, இதனாலதான்டா நான் கிளவி வேலைக்கு வைக்கலன்னாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தாகத்தை அடக்க முடியலன்னு சாணி தண்ணியவே குடிச்சவங்க, மோகத்தை அடக்க முடியலன்னு கிளவினாலும் பார்க்காம ஜொலி பார்த்தாலும் பார்ப்பாங்க என்னதான், ஆசிரமத்துல அதை வேலைக்கு அவர் வைக்கல.